hi dear friends welcome to bug free infotech channel in this video we are going to discuss fourth unit in computer science chapter 11 chapter name database concepts we already discussed a few topics in last video let's see the remaining topic in this video next topic types of dbms users okay so either padana 4 or split panir one is database administrators டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா அவர் தான் கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து மேனேஜ் பண்ணுறவர் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா தே வில் டேக் கேர் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் டிபிஎம்எஸ் அண்டு ஸோ லைசன்ஸ் கீ மேனேஜ் பண்ணுறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறது தென் யார் அக்சஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறதா இதெல்லாம் யார் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேடா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸில் இருக்க பார்ட்ஸை டெவலப் பண்ணுறதும் டிசைன் பண்ணுறதும் இவங்களுடைய ஒர்க் ஓகே லெட்ஸி த நெக்ஸ்ட் யூசர் நெக்ஸ்ட்டு எண்ட் யூசர்ஸ் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்னுடைய எல்லா டேட்டாஸ் யூசர்னுடைய டேட்டாஸை பார்த்தினா ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் லைக் வெப்பு மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்னுடைய ப்ரோக்ராம் பார்த்தினா இந்த அப்ளிகேஷன்ஸுனுடைய ப்ரோக்ராம் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யூசர்ஸ்னுடைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வாங்கி அதை டிபிஎம்எஸ்ல ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இந்த எண்ட் யூசர்ஸ்னுடைய வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதும் ரெட்ரிவ் பண்ணுறதும் அப்டேட் பண்ணுறதும் அண்ட் டெலீட் பண்ணுறதும் அவங்களுடைய வாக்கு ஓகே நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸ் டிசைனர்ஸ் ஸோ இவங்களுடைய ரெஸ்பான்சிபில் என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறோன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து எந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த டேட்டா பேஸ் டிசைனர்ஸ்னுடைய வாக்கு ஓகே லெட் சி த நெக்ஸ்ட் டாபிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ் ஓகே இதுக்கு ரெண்டுக்கும் இல்லை பேசிக் கம்பேரிசன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் டிபிஎம்எஸ்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர்டிபிஎம்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நெக்ஸ்ட் டேட்டா ஸ்டோரேஜ் ஓகே டிபிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷனல் மாடல் மெத்தட் மூலியமாக அதாவது ஐடரிக்கல் மாடல்லையும் நெட்ஒர்க் மாடல்லையும் நம்ம வந்து எப்படி வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்றோமோ அதாவது ஒன் டூ மெனி மெனி டு மெனி ஸோ அந்த மாதிரி லிங்கிங் பேஸில் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம் டிபிஎம்எஸ்ல பட் ஆர் டிபிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா ரிலேஷ்னல் மாடல் ரிலேஷனல் மாடலில் ஸ்டோர் பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் டேட்டா ரெடுடென்சி ஃபர்ஸ்ட் டேட்டா ரெடுடென்சினா என்ன தெரியணும் உங்களுக்கு டேட்டா ரெடுடென்சினா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் எக்ஸஸ்ஸாக இருக்கு அப்படின்னா அதை வந்து மினிமல் பண்ணுறது இந்த ரெடுடென்சி கான்செப்ட் ஸோ அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்ல எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க பட் ஆடிபிஎம்எஸ்ல அது கிடையாது ஓகே நெக்ஸ்ட் நார்மலைசேஷன்ஸ் நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுற கான்செப்ட் தான் நார்மலைசேஷன்ஸ் ஓகே ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலயமா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரெடியூடென்சியை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் ஸோ தட் இஸ் எ கான்செப்ட் அந்த கான்செப்ட் டிபிஎம்எஸ்ல பர்ஃபார்ம் பண்ண முடியாது பட் ஆர்டிபிஎம்எஸில் தட் இஸ் அ பாசிபிள் ஓகே நெக்ஸ்ட் டேட்டா அக்சஸ் அதாவது நம்ம டேட்டா பேஸில் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணணும்னா தட் கன்சியூம்ஸ் மோர் டைம் ஓகே டிபிஎம்எஸ் மூலயமா நம்ம எக்ஸைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தட் வில் டேக் ஏ மச் டைம் பட் ஆர்டிபிஎம்எஸ் பார்த்தினா ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர்ட் டு தி டிபிஎம்எஸ் ஓகே நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் கீ இன்டெக்ஸஸ் கீ இன்டெக்ஸஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தினா சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த கான்செப்டை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸில் கிடையாது பட் ஆர்டிபிஎம்எஸில் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து கீயை வந்து யூஸ் பண்ணலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் ப்ரைமரி கீ ஃபாரின் என்ற கான்செப்டை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ட்ரான்சேக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஓகே நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்சாக்ஷன் பண்ணும் போது டிபிஎம்எஸில் பார்த்தினா எஃபிஷியண்ட்டாக இருக்காது ஓகே அதே மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணும் போது எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி செக்யூராகவும் இருக்காது பட் ஆர்டிபிஎம்எஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும் போது இருக்கும் ஆஸ் வெல் அஸ் செக்யூராகவும் போகும் ஓகே நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேஸ்னால் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு ஓகே ஸோ டேட்டாவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் வித் சேம் லோக்கல் அட்ரஸ் யூஸ் பண்ணி ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா பேஸ் ஸோ அதுக்கு வந்து பார்த்தினா டிபிஎம்எஸ்ன்றது சப்போர்ட் பண்ணாது பட் ஆர்டிபிஎம்எஸ் சப்போர்ட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு லெட் சி த எக்ஸாம்பிள் ஃபார் டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம முன்னே பார்த்தோம் டிபேஸ் அண்ட் ஃபாக்ஸ் ப்ரோ ஆர்டிபிஎம்எஸ் பார்த்தினா எஸ்கியூல் சர்வர் ஆரக்கல் மை எஸ்கியூல் மரியா டிபி அண்ட் எஸ்கியூ லைட் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிவிஎம்எஸ்க்கான எக்ஸாம்பிள் ஓகே நெக்ஸ்ட் டேட்டா நார்மலைசேஷன் கான்செப்ட்டை பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்ஜர் எஃப் கார்டு இந்த நார்மலைசேஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ் ஓகே ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டேட்டா ரெடியூடென்சியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ இன்டெகிரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த கான்செப்டை ஆர்டிபிஎம்எஸில் யூஸ் பண்ணுறோம் ஓகே இதுதான் வந்து பார்த்தினா இஎஃப் கார்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லெட்ஸ் சி த நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டேட்டா பேஸில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப்பாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் ஸோ இதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க லெட்ஸ் சி த ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு போனால் ஒரு என்டிட்டி பார்த்தீங்கன்னா தட்ஸ் ரிலேட்டட் வித் அனதர் என்டிட்டி தட் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் தட் மீன்ஸ் அதாவது ஒரு டேபிளில் இருக்க ஒரு ரோ அனதர் டேபிளில் இருக்க ஒரே ஒரு ரோ கூட லிங்கிங்கில் இருந்துச்சுன்னா தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டி எக்ஸாம் நம்பர்ன்றது ஒரு என்டிட்டி

தட் மீன்ஸ் ஒரு டேபிளில் இருக்க ஒரு ஒரு ரெக்கார்டு ரோ அனதர் மெனி ரோஸ் கூட லிங்கிங்கில் இருந்துச்சுன்னா தட் தட் இஸ் இஸ் அ கான்செப்ட் கான்செப்ட் ஆஃப் ஆஃப் ஒன் ஒன் மெனி 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 ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் திஸ் திஸ் டேபிள் 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 ஏ கன்சிடர் ஏவில் ஏவில் இருக்க 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 ஒரு ஒரு ரெக்கார்டு ரோ ரோ பார்த்தீங்கன்னா பியில் கூட லிங்க் ஆகிருந்துச்சுன்னா ஓகே ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள் இந்த டைகிராமில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு என்டிட்டி இருக்குது ஸ்டாஃப் என்ற என்டி இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டிபார்ட்மெண்ட் இருக்குது கம்ப்யூட்டர் தமிழ் மேக்ஸ்ன்றது ஓகே கம்ப்யூட்டர்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ டூ டீச்சர்ஸ் ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஒன் டூ மெனி ரிலேஷன்ஷிப் அதேமாதிரி தமிழ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தர் இஸ் டூ டீச்சர்ஸ் ஓகே ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஒன் டூ மெனி ரிலேஷன்ஷிப் ஓகே லெட்ஸி த நெக்ஸ்ட் டாபிக் மெனி டூ ஒன் ரிலேஷன்ஷிப் மெனி டூ ஒன் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொன்னா மினி என்டிடி ரிலேட்டட் வித் ஒன் என்டிடி தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் மெனி டு ஓன் ரிலேஷன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் லுக்கர் திஸ் எக்ஸாம்பிள் ஓகே இங்கே பார்த்தீன்னா ஸ்டாஃப்ன்றது ஒரு என்டிடி டிபார்ட்மெண்ட்டுன்றது பார்த்தினா ஒரு என்டிடி ஓகே ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து த்ரீ ஸ்டாஃப் இருக்காங்க ஓகே டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ டிபார்ட்மெண்ட் இருக்குது கம்ப்யூட்டர் அண்ட் மேக்ஸ் ஓகே இங்கே பாருங்கள் இந்த த்ரீ ஸ்டாஃபுமே பார்த்தோம்னா தட்ஸ் லிங்க்டு வித் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஓகே ஸோ மெனி ஸ்டாஃப்ஸ் ஆர் லிங்கடு வித் ஒன் கம்ப்யூட்டர் ஒன் டிபார்ட்மெண்ட் தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு அப்படின்பார்க்க அதாவது ஒரு டேபிளில் இருக்க மெனி ரெக்கார்ட்ஸ் ஓகே ஸோ தட்ஸ் லிங்க்டு வித் மல்டிபிள் ரெக்கார்ட் இன் அண்டர் டேபிள் தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்

எச் எஃப் காட் என்றவர் தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎம்ல கிரியேட் பண்ணாங்க ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷ்னல் டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஸோ அதில் ஸ்டோர் பண்ண டேட்டாஸ் மேலே கொரிஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் பார்த்தினா இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் அல்ஜிப்ரோன்றது பார்த்தினா ப்ரொசீஜரல் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா பேஸில் பார்த்திங்கன்னா கொரி அப்ளை பண்ணலாம் பை யூஸிங் த ஸ்ட்ரக்ச் கொரி லாங்குவேஜ் தட் இஸ் ஏ எஸ்கியூஎல்

செட் என்றது பார்த்திங்கன்னா நம்ம டென்த்லேயே படிச்சிருப்பீங்க தட் இஸ் அ யூனியன் இன்டர்செக்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸு கார்டீசியன் ப்ராடக்ட்டு ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலேஷனாலஜிபிளாவில் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் லெட் சி தட் லெட் சி தட் செலக்ட் செலக்ட்டுக்கு பார்த்தா நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் செலக்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் செலக்ட் என்ற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ஸோ எந்த டேபிளில் வந்து நீங்கள் வந்து இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஆர் ஆர்ன்றது ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸ்னால் என்ன சொல்லுவோம்னா டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு செலக்ட் என்ற ஆப்ரேஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டேபிளில் இருக்க டப்புள்ஸை வந்து கண்டிஷன்ஸ் மூலயமா செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம செலக்ட் என்ற ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் லெட் சீ த எக்ஸாம்பிள் ஃபார் தட் ஓகே ஜஸ்ட் லுக் அட் திஸ் டேபிள் டேபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ ஃபோர் ஃபீல்டு ஓகே ஸ்டூடெண்ட் நம்பர்ன்றது ஒரு ஃபீல்டு நேம்ன்றது ஒரு ஃபீல்டு கோர்ஸ் என்றது ஒரு ஃபீல்டு இயர்ன்றது ஒரு ஃபீல்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஓகே ஸோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஓகே ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்புல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரோவாக தான் நம்ம வந்து ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னொரு நேம் டப்புல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து செலக்ட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் என்ற சிம்பிள்ஸ் இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஓகே இதுதான் கண்டிஷன்ஸு கண்டிஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கோர்ஸ்ன்ற ஃபீல்டு பார்த்தினா பிக் டேட்டான்றது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க கோர்ஸ்ன்ற ஃபீல்டில் பிக் டேட்டான்றதை டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க எந்த டேபிளில் போயிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட டேபிளில் போயிட்டு கோர்ஸ் என்ற ஃபீல்டில் பிக் டேட்டா என்ற வேல்யூ இருக்கிறத வந்து டிஸ்ப்ளே பண்ண சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளுக்குள்ளே போகும் நெக்ஸ்ட்டு கோர்ஸ்ன்ற ஃபீல்டுக்குள்ளே வரும் இதில் பிக் டேட்டான்ற ரெக்கார்டு எங்கே இருக்குன்னு பாக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஸோ இதை வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்கினில் பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பிக் டேட்டா இருக்குது ஸோ அப்போ சிஎஸ் ஒன்னுன்ற நம்பரும் சிஎஸ் த்ரீன்றதும் உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்கினில் டிஸ்ப்ளே ஆகும் லுக்கெட் ஹியர் அவுட்புட் ஓகே திஸ் அவுட்புட் ஃபார் தேட் ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டு மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது கோர்ஸ் கோர்ஸ்ல இருக்க பிக் டேட்டாவை மட்டும் ஃபைன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றோம் ஓகே திஸ் இஸ் த மெத்தட் டு யூஸ் தி செலக்ட் நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ட் சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ப்ரொஜெக்ஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட் எலிமினேட் த ஆல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த இன்புட் ரிலேஷன்ஸ் பட் தோஸ் மென்ஷன் இன் த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட் ஸோ லெட் சி ஹியார் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இட் டிஸ்பிளே த வெர்டிக்கல் சப்செட் அதாவது வெர்டிக்கல்னா என்னன்னு தெரியும் நமக்கு ஒரு ஃபீல்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா தட் வில் பி எலிமினேட் ஓகே லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பையன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த டேபிளில் வந்து அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டேபிள்னுடைய நேம் ஓகே ஸோ லுக் அட் ஹியர் கோர்ஸ்ன்றதுல அதாவது ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்ல கோர்ஸ்ன்ற ஃபீல்ட டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம் இப்போ கோர்ஸில் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி டேபிள் பார்த்தோம் அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கோர்ஸில் பார்த்தினா பிக் டேடான்ற ஒரு வேல்யூ வந்துச்சு ஆர் லாங்குவேஜ் என்ற ஒரு வேல்யூ வந்துச்சு பைத்தான் ப்ரோக்ராமிங்கிற ஒரு வேல்யூ வந்துச்சு பட் பிக்டேடாறது பார்த்தினா டூ பிளேசஸ்ல இருந்துச்சு ஸோ அந்த அதாவது நம்ம இந்த ப்ரொஜெக்ட் என்ற கான்செப்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் எலிமினேட் தி டூப்ளிகேஷன்ஸ் அதனால் பார்த்தினா ஒரே ஒரு டைம் தான் அது இங்கே ப்ரிண்ட் ஆகுது பட் உங்களுக்கு அந்த டேபிளில் டூ டைம்ஸ் பிக் டேட்டான்றது இருந்துச்சு இங்கே பாருங்கள் பிக் டேட்டான்றது பார்த்தினா டூ பிளேசஸில் இருக்குது பட் நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும் போது ஒன்று தான் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் திஸ் இஸ் த வே டு யூஸ் தி ப்ரொஜெக்ட் லெட்ஸி த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ப்ரொஜெக்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டூடெண்ட் நம்பர் கமா கோர்ஸ் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளுக்குள்ளே இந்த ரெண்டு ஃபீல்டையும் ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபீல்டை வந்து டிஸ்பிளே பண்ணும்போது ப்ரொஜெக்ட்டை யூஸ் பண்ணி ஸோ ரிப்பீட்டேஷனை வந்து எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் நம்பர்ன்றத டிஸ்பிளே பண்றோம் சிஎஸ் ஒன் சிஎஸ் டூ சிஎஸ் த்ரீ சிஎஸ் ஃபோர்ன்றது டிஸ்பிளே பண்ணது அதே மாதிரி இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ணது கோர்ஸ்ல இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா பிக் டேட்டான்றது டூ டைம்ஸ் பட் வந்து இருக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் டேட்டாவில் ஏதாவது ஒன்று வந்து எலிமினேட் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட் நம்பரும் சேர்த்து எலிமினேட் ஆகும் ஸோ அதனால இங்க ரிபிடேஷனை வந்து எலிமினேட் பண்ணல திஸ் இஸ் த மெத்தட் டு யூஸ் தி ப்ரொஜெக்ட் லெட் சி நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் யூனியன் யூனியனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஸோ யூனியன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிளில் இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் யூனியன் ஸோ அப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டை வந்து எலிமினேட் பண்ணிடும் ஓகே ஸோ இந்த யூனியன் ஆப்ரேஷனை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் லெட் சீ த எக்ஸாம்பிள் ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஏ இன்னொரு டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா பி ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஸ்டூடெண்ட் நம்பர்ன்றதுக்கு நேம் இருக்குது இதுலேயும் ஸ்டூடெண்ட் நம்பர்ன்றது நேம் இருக்குது சம் ரெக்கார்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகே சிஎஸ் ஒன்னுன்ற ஸ்டூடெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டேபிள் ஏவுலேயும் இருக்குது ஆஸ் வெல்லஸ் டேபிள் பியிலையும் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிஎஸ் த்ரீன்றது பார்த்திங்கன்னா டேபிள் ஏவுலயும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் டேபிள் பிள்ளையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எலிமேட் எலிமினேட் பண்ணிடும் யூனியன் ஆப்ரேஷன்ஸ் ஸோ இப்போ ஏ யூனியன் பி என்னும்போது பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுதுன்றத பாருங்க வாங்க ஸோ இப்போ பாருங்கள் யூனியன் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதாவது டேபிள் ஏ யூனியன் பி போது பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிளையும் இருக்குது ஸோ ஒன்று எலிமினேட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் டிஸ்பிளே ஆகுது அதே மாதிரி சிஎஸ் டூன்றது ஒன்று தான் இருக்குது அது டிஸ்பிளே பண்ணுது சிஎஸ் த்ரீன்றது பார்த்தீங்கன்னா டூ பிளேசஸில் இருக்குது ஸோ அதனால் டூப்ளிகேஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் பிரிண்ட் ஆகுது நெக்ஸ்ட் சிஎஸ் ஃபோர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேசஸில் தான் இருக்குது ஸோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுது ஓகே திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் யூனியன் நெக்ஸ்ட் டாபிக் செட் டிஃபரன்ஸ் செட் டிஃப்ரென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தினா ஸோ ரெண்டு டேபிள் இருக்குது அப்படின்னா ஸோ ரெண்டு டேபிளில் வந்து பார்த்தினா ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்போம் ஸோ இந்த செட் டிஃபரன்ஸ்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் டிஸ்பிளே த ரெக்கார்ட்ஸ் இன் ஏ பட் தட் இஸ் நாட் இன் பி அதாவது ஏவில் இருக்க ரெக்கார்டை பிரிண்ட் பண்ணோம்

ஸோ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் ஏவில் இருக்க ஃபஸ்ட் ரெக்கார்டை பார்க்கும் சிஎஸ் ஒன் அது வந்து டேபிள் பியில் இருக்கான்னு பார்க்கும் இருக்குது அதனால் இந்த ரெக்கார்டை ப்ரிண்ட் பண்ணாது ஓகே நெக்ஸ்ட்டு சிஎஸ் த்ரீயை பார்க்கும் நெக்ஸ்ட் ரெக்கார்டு சிஎஸ் த்ரீ ஸோ அது டேபிள் பியில் இருக்குது ஸோ அப்போ இந்த சிஎஸ் த்ரீயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிண்ட் பண்ணாது ஓகே நெக்ஸ்ட்டு சிஎஸ் ஃபோர் ஸ்டூடெண்ட் நம்பரை பார்க்கும் ஸோ இது வந்து டேபிள் டூவில் இருக்கான்னு பார்க்கும் டேபிள் டூவில் வந்து இல்லை ஸோ அப்போ இதை மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணும் ஓகே

சிஎஸ் ஒன் டேபிள் பி ல இருக்கு ரெக்கார்டு இதை நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும் நெக்ஸ்ட் சி எஸ் த்ரீ போய் செக் பண்ணும் சி எஸ்ரீன்றது அப்போ சி எஸ் ரெக்கார்டே நமக்கு பிரிண்ட் ஓகே போயிட்டு செக் பண்ணோம் டேபிள் ல இருக்கான்னு பார்க்கும் இல்லை லோ இந்த ரெக்கார்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணாது ரிசல்ட் நமக்கு வந்து நேம்ன்றது வரும் CS3 லெனின்னிருது நமக்கு display ஆகும். Let's see the result here. Okay. This is the intersection concept. Let's see the next topic. Product or Cartesian product. இதுக்கு பதினா நம்ம வந்து cross symbol use பண்ணோம். So, multiplication symbols. So, இது என்ன பண்ணுத அப்படின் பதினா, Cartesian product. Combining the two relations. அதாவது, 2 tableன் வருக்கு relations வந்து, combine பாண்டுருதான் இந்த concept. Let's see this. Okay. டேபிள் ஏ டேபிள் பின்றத கன்சிடர் பண்ணுங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ கிராஸ் பி நம்ம அதாவது டேபிள் ஏ கிராஸ் டேபிள் பின்னும் போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது டேபிள் ஏவில் இருக்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தோன்னா டேபிள் பியில் இருக்க ரெண்டு ரெக்கார்ட் கூட கம்பைன் ஆகுது டேபிள் ஏவில் இருக்க செகண்ட் ரெக்கார்ட் மறுபடியும் டேபிள் பியில் இருக்க ரெண்டு ரெக்கார்ட் கூட கம்பைன் ஆகுது ஓகே மறுபடியும் டேபிள் ஏவில் இருக்க தேர்ட் ரெக்கார்ட் ஸோ டேபிள் பியில் இருக்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட்லையும் செகண்ட் ரெக்கார்ட்லையும் கம்பைன் ஆகுது ஓகே

ஓகே அதே மாதிரி டேபிள் ஏவில் இருக்க தேர்ட் ரெக்கார்டு மறுபடியும் டேபிள் பி இருக்க த்ரீ ரெக்கார்ட்ஸ் கூட கம்பைன் ஆகும் ஓகே திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கார்டிஷன் ப்ராடக்ட் லெட் சி தி அவுட் புட் ஃபார் தட் ஸோ இந்த அவுட் புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி டேபிள் ஏவில் இருக்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பாருங்க டேபிள் பி இருக்க த்ரீ ரெக்கார்ட்ஸ் கூடயும் கம்பைன் ஆயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் டேபிள் ஏவில் இருக்க செகண்ட் ரெக்கார்டு ஓகே ஸோ இது எல்லாமே செகண்ட் ரெக்கார்ட் ஸோ இந்த செகண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் பி இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸ் கூடயும் கம்பைன் ஆயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து டேபிள் ஏவில் இருக்க தேர்ட் ரெக்கார்டு இந்த தேர்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் பி இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸ் கூடயும் கம்பைன் ஆயிருக்கு பாருங்க ஓகே திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கார்டிஷியன் ப்ராடக்ட் லெட் சி த நெக்ஸ்ட் லெஷன் இன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ